இது எல்லாத்தையும் நல்ல மிக்ஸில போட்டு ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம். ஒரு நாள் முழுக்க எனர்ஜி இருக்கிற அளவுக்கு இருக்கும் காலையில் இந்த பாலை குடிச்சா. உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா காலையில் சாப்பிடாமல் போயிடுவீங்க. அந்த மாதிரி சாப்பிடாமல் போகும்போது இது வந்து நீங்கள் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப சத்தான ஒரு இது தான். வாங்க என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பெரிய பெரிய கல்கண்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் டைமண்ட் கல்கண்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா இதை தான் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு விசேஷ டைமில் வரிசை வைக்கிறதுக்கு கூட இந்த கல்கண்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் விதை. இது வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்குது, நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது, எல்லா கடையிலையுமே கிடைக்கும். மளிகை கடையில் இது கிடைக்காது, நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச பேரிச்சம்பழம், இந்த மாதிரி ட்ரையான பேரிச்சம்பழத்தை ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த விதையும் நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் பாதாம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். பிஸ்தா வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ இதை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பாதாம் கொட்டிக்கலாம். இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பிஸ்தா கொட்டிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வறுப்பட்டவுடனே இதில் வந்து பிஸ்தா வந்து 50 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசணி விதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் வறுத்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி வறுப்பட்டவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆறட்டும். ஆறினவுடனே நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ட்ரையான பேரிச்சம்பழத்தை நல்லா இந்த மாதிரி தட்டினிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக உடஞ்சிரும். உடஞ்சவுடனே எடுத்து பிரிச்சுட்டு இதை வருங்க, இதில் இருக்கிற இந்த விதையை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், வறுத்த பாதாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பூசணி விதை, பிஸ்தா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நைஸாக உங்களுக்கு வராது. அப்படி வரணும் அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, இந்த மாதிரி ஜல்லடியில் போட்டு நம்ம ஜலிச்சுட்டு மறுபடியும் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இப்போ இதில் இந்த பேரிச்சம்பழத்தை போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். அரைச்சி இதில் கொட்டிட்ட டக்குன்னு மறந்து போய் இதிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமே இப்போ வந்து கல்கண்டு அரைச்சிக்கலாம். இதில் வேணுன்னா நீங்கள் ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா வந்து மணமாக இருக்கும். ஏலக்காய் வேணான்னா விட்டுடலாம். நான் வந்து ஏலக்காய் போடல. பாருங்க, இதேமே இதில் கொட்டி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் கொட்டி நல்லா வந்து காற்று போகாத ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு இந்த மாதிரி இந்த அளவு நீங்கள் போட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு வரும். டெய்லி வந்து ஒரு வேளையும் குடிக்கலாம், 2 வேளையும் குடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பால் பிடிக்காது அப்படின்னா இதை காலையில் 1 ஸ்பூன் நைட்டு 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. இதில் எல்லாம் ஒரு எனர்ஜி ஃபுல்லான பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து ஒரு நாள் முழுக்க எனர்ஜி இருக்கிற அளவுக்கு இருக்கும் காலையில் இந்த பாலை குடித்தா. பாருங்கள், இந்த மாதிரி சூடாக ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடு இல்லாமல் ஓரளவுக்கு வெது வெதுன்ட்டு இந்த அளவுக்கு, அதாவது கொதிக்கிற பாலை விட கொதித்து கொஞ்ச நேரம் ஆன பால். இதில் வந்து பாருங்கள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்க, இந்த எனர்ஜி ஃபுல்லான ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் குங்குமப்பூ, அதுக்கப்புறம் ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து அது எல்லாமே சேர்க்கலை. உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குது. காலையில் ஒரு டம்ளர் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்ச்சின்னா அவங்களும் எனர்ஜியாக இருப்பாங்க. ரெண்டாவது ஆஃபீஸ் போகிற பெண்களும் சரி ஆண்களும் சரி குடிச்சிட்டு போனால் அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் எனர்ஜி ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம அவசரத்தில் பாதி நேரம் வந்து காலையில் சாப்பிட்றதே கிடையாது. நிறைய பேர் வந்து காலையில் சாப்பிட்றது கிடையாது. என்னன்னு கேட்டால் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.